கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியணியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதோறும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹாலேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்கள் எல்லாரையும், நம்ம எல்லாரையுமே, டோட்டல் உலகம், ஹலேலூயா, உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி. நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே ஏதாவது சின்ன சின்ன ஒரு பிழைகள் இருக்கும், ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு பொல்லாத காரியம் இருக்கும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, அல்லது நம்முடைய சிந்தனைக்குள்ளே, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையிலே. சில குடும்பத்திலே கையின் கிரியையில் சுத்தம் இருக்காது, சில குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையிலே சுத்தம் இருக்காது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்திலே தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி. சில குடும்பத்துக்குள்ளே அவங்க யோசிக்கிற எல்லா காரியமுமே கெட்ட காரியமாக இருக்கும், நல்லதையே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. என் குடும்பத்தை ஆசிர்வீங்க, என் தலைமுறை ஆசிர்வீங்க, என் வம்சத்தை ஆசிர்வீங்க சொல்லி அழகாக ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கனிகளை பார்க்கும்போது புறங்கூறுவாங்க, தேவனுக்கு பிரியமில்லா காரியத்தில் இருப்பாங்க, துர்க்குணத்தில் இருப்பாங்க, துற்றி திரிவாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் அவங்க ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் குடும்பத்தை ஆசிர்வீங்க, என் தலைமுறை ஆசுறீங்க, என் பிள்ளைகளை ஆசுறீங்கன்னு சொல்லி அழகாக ஜெபிப்பாங்க. நம்ம அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி. நம்ம குடும்பத்தை நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பார், அந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே செல்போன் பாவத்தில் விழுந்துட்டாங்க, ஏதாவது ஒரு காரியத்திலே அடிமையாக இருக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே நாடகத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே சினிமா காரியத்திலே அடிமையாக இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பார், உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். இன்று தேவனுக்கு பிரியமாக வாழாமல் நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க, இல்லை 5 பேர் இருப்பாங்க, இல்லை 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேருக்குள்ள இன்னைக்கு ஒற்றுமையை காணும், ஐக்கியத்தை காணும். அது வீட்டிலுள்ள நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். சில குடும்பத்துக்குள்ளெல்லாம் பிள்ளைகள் பெருசாகிட்டு வளர்ந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, அம்மா அப்பாவுக்கு நிம்மதி இல்லை. என்னன்னு கேட்டால், நாங்கள் உயிரோட இருக்கும்போதே எங்கள் பிள்ளைகள் சொத்துக்களை பிரித்து தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வேதனைப்படுறாங்க. அம்மா அப்பாவை கவனிக்க ஆள் இல்லை, ஆனால் சொத்துக்கள் மட்டும் வேணும் சொல்லி கேட்குறாங்க. பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள், எத்தனையோ காரியங்கள். ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் இருப்போமானால் அந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அவர் உங்கள் எல்லாரையும், நம்ம எல்லாரையுமே ஆசீர்வதிக்குன்னு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு தடையாக இருக்குது என்னது? பொல்லாத காரியம், பொல்லாங்கு, தீமையான காரியம். இந்த தீமையான காரியங்கள்லேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துக்குள்ளே வேதத்தை எடுத்து வாசிக்கிறதே கிடையாது. காலையிலையும் வாசிக்க மாட்டாங்க, ராத்திரி வாசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஜபத்தை மட்டும் கேட்டுட்டு படுத்து வைங்குவாங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஜனம் பாக்கியவான். இன்று வேதத்தை வாசிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. பிரச்சனை வந்த உடனே பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க.
முடியலன்னா வாசிக்கிறாங்க. நல்லா இருக்கும்போது வாசிக்கும் போது அதில் மேலும் மேலும் ஆசீர்வாதம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 100க்கு 100 பரிசுத்தமாக இருக்கும்போது, 100க்கு 100 உண்மையாக இருக்கும்போது, 100க்கு 100 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, 100க்கு 100 நீதிமானாக வாழும்போது, இந்த பூமியிலே அவருக்கு பிரியமுள்ள ஜனமாக வாழும்போது, பொல்லாத காரியங்களிலிருந்து விலகி, தீமையான காரியங்களிலிருந்து விலகி, கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய வாக்குத்தத்தங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாங்க. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிகிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும்போது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இரவு நேரம் வந்துட்டு நாளைக்குள்ள காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்குள்ள தேதியில் என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அது எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஆனால் இந்த நாளில் நீங்கள் செக் பண்ணணும், நான் உமக்கு பிரியமாக இருந்தேனா, என் வாழ்க்கையில் பொல்லாத காரியங்கள் இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சில குடும்பத்தில் நைட் ஆயிட்டு கசப்பு வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் கணவர் மேலே கசப்பு வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே கசப்பு வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் சொந்தக்காரங்க மேலே கசப்பு வச்சுருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே வேலை செய்கிற ஸ்தலங்களிலே யாரையாவது கோவப்பட்டு எரிச்சல் பட்டு அது ஒரு கசப்பு. இது எல்லாமே பொல்லாத காரியம்தான். தீமையான காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பொல்லாத காரியம்தான். சிலவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா குறையவே மாட்டுக்கு. 20 வருஷம் 30 வருஷம்னா இருக்கு கோபம். சில குடும்பத்தில் ஒரு தலைமுறையே கோபமாக தான் இருக்கு. நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனமாக வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, பொல்லாத காரியங்களை விலகினா மாத்திரம்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எதில் மனம் திரும்பணும்? தீமையான காரியங்களை விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பி வெளியில் வரும்போது தான் ஆசீர்வாதம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். பழுகி பெருங்கள் என்றார். நோவாவை பார்த்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். சகல காட்டு மிருகங்களை ஆசீர்வதித்தார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பொல்லாத காரியங்களை விட்டு விலகிவிட்டோமா? இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரே வார்த்தை தான், பொல்லாத காரியங்களை விட்டு விலகும்போது ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே 100க்கு 100 பொல்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு செல்ஃபோனில் எடுத்தால் ஏதாவது தேவையில்லாத ஒரு காரியம் ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான ஒரு பொல்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பேசுகிற பேச்சில் பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. கண்களில், சிந்தனையில், இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையுமே பொல்லாத காரியம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பி முதலாவது நம்மிடத்திற்கே அனுப்பினார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் பிதாவாகிய தேவனுக்கு பிரியம். தம்முடைய குமாரனை அதற்காகவே இந்த பூமியில் அனுப்பினார். ஆசீர்வாதத்தை நாம் விரும்பணும், நல்லது. அதே நேரத்தில் மனம் திரும்பி இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். மனம் திரும்பி தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பொல்லாத காரியங்கள் இருக்குமானால் ஆசீர்வாதத்து தடை இருக்கும். வாழ்க்கையில் பொல்லாத காரியம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார். இன்று நாம் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதவெளியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே நான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பொல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டுமா என்று யோசிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் பேசுகிற வார்த்தையிலே பொல்லாத காரியம் இருக்கு என்று இப்பொழுதும் உள்ளத்துக்குள்ளே யோசித்து கொண்டிருக்காங்க. அதையும் என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க.
சில குடும்பத்துக்குள்ளே என் சிந்தனையில் பலவிதமான அசுத்தமான காரியங்கள் இருக்கிறதே, அந்த காரியங்களை விட்டு வெளியில் வந்தால்தான் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாங்களா என்று அப்பா இப்படியே யோசிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பலவிதமான காரியத்திலே நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்திருக்கிறேனே, அந்த காரியங்கள் என்னை விட்டு வெளியில் போனால்தான் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா என்று யோசித்து கொண்டிருக்காங்க. என் தேவன் சகல காரியத்தையும் அறிவிங்க. இப்பொழுதும் அந்த குடும்பத்துக்கு அஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களை ஆசீர்வதிக்க தேவகுமாரனை வெளிப்பட்டீங்க. விசேஷமாக அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம். எந்த ஒரு குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து என் தேவன் அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் இரவு நேரம் வந்துட்டு ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குடும்பத்தையும் உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் நிம்மதியில்லைன்னு சொல்லி ஜெபித்து கொடுக்காங்க. அந்த குடும்பத்தை உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் ராத்திரி முழுவதும் எனக்கு தூக்கம் வர மாட்டேன் சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. சரீரத்தில் பெலவீத நிமித்தமாக நான் மாத்திரை எடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேன் சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் தேவன் சகல காரியத்தை அறிவிங்க ராஜா. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரம் வந்துட்டு என் வாழ்க்கையில் நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் விதவையாக இருக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் நான் பல உபத்திரவப்பட்டு இந்த நாளிலே நான் கடந்து வந்திருக்கிறேன், ஆனால் நித்தம் நித்தம் நான் தனிமையாக இருந்து கண்ணீர் வடித்து கொண்டுக்குன்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலே பொல்லாத காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டுமென்று யாரெல்லாம் ஜெபித்துருந்தாலோ அந்த குடும்பத்தை உங்கள் பாதையில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் அந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. குடும்பத்தில் பிரிந்து போன சூழ்நிலை நிமித்தமாக ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, இந்த இரவு நேரத்தில் நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி இப்படியே ஜெபித்து கொடுக்குறீங்க. ரீபோஹு ஷத நிஹோ லஹா ரது ரது லஹா பீஹாஸ் நொமாக ரது. அப்பா அந்த குடும்பத்தில் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் குடும்பத்துக்குள்ளே பொல்லாத காரியங்கள் இருக்கிறது, அதனால தான் ஒருவேளை நான் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலையா என்று இப்படியே நினைத்து ஜெபித்து கொடுக்குறீங்க. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் இறங்கி அப்பா கற்பத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ள இரவு நேரம் வந்துட்டு நான் பல காரியங்களை யோசித்து என் சிந்தனைக்குள்ளே பொல்லாத காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க. ரீபாலா சிஹுலஹர தூரபாலஹாரோ துன்னிஹாரது. அப்பா தேவையில்லாத காரியங்கள் எல்லா காரியங்களும் விலக்கி இந்த இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு எனக்கு சமாதானம் இல்லை, நான் படுத்தால் தூக்க வரமானு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ரீபாலஹா துனி காரபு ஷலஹார தூ கபூதுபே கேதுனா ரீமஹலா சிபாலஹூரது நீ கபூதுபே கேதுனா. ஒரு குடும்பத்துக்குள்ளே எனக்காக யாராவது ஜெபிப்பாங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டுக்கிறீங்க. பரம தகப்பனே அந்த குடும்பத்தில் உபத்திரத்தெல்லாம் என் இயேசுகிறிஸ்து கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த குடும்பத்தில் சகல காரியத்திலையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா அந்த நாளில் நீங்கள் மாற்றித்தாங்க. அவங்களுடைய உபத்திரத்தை எல்லாம் மாற்றுங்க, அவங்களுடைய பாடுகள் எல்லாம் மாற்றுங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் வியாதியில் அவஸ்தப்படுகிறேனே, என் சரீரத்தில் பலவீனம் மாறுமா என்று ஒரு கேள்வியோடு ஜெபித்து கொண்டுக்கிறீங்க. பரம தகப்பனே இந்த இரவு நேரத்தில் உங்களோட படுக்கையில் உள்ள எல்லா வியாதியெல்லாம் மாற்றுங்க. சில குடும்பத்தில் இரவு நேரம் வந்துட்டு நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக என்னோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. ரீபஹா துனி கரபு ஷபலஹு ரதூலவலஹரது. மகளே மகனே இந்த நாளில் நீ மனம் திரும்ப உன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது அவருக்கு பிரியமுள்ள ஜனமாக வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே சகல காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதப்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளில் எந்தெந்த சூழ்நிலை வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களோட சகல காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க. அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மன்னித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் உள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த நாளிலே எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா காரியத்திலுமே விடுதலை கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரம் முழுதும் தேவ பிரசன்னத்தினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய கிருபை நான் நிரப்பி ஆசிருவீங்க. விசேஷமாக
அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த இரவு நேரம் முழுதும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில கூட இருக்க வேண்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட இருக்க வேண்டும், எங்கள் இருதயத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு முழுதும் இயேசுக்கு ரத்தம் தெளிவிடட்டும். அந்த வீடு முழுதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே தேவனோட பாதுகாப்பு இறங்கி வரட்டும். அந்த வீடு முழுதும் உம்முடைய இரத்த கோட்டைகளை அப்பா நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு பலவிதமான பயத்தோடு காணப்படுறீங்க. லீபா லஹாஸ் துனஹோ ரிபா லஹார துனிஹார து அப்பா சகல பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டும். அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை சகல பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டும். எல்லா மாந்திரிய கிரியைகள் ஏவல் பில்லி சுனிங்கள் எல்லா பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டும். ரீது லஹாவ் துனிஹாவோ தினிமா ரஹபிஹா லஹோரது ரபுஷிபஹாவ் துனி கபுதி பெக்கேதுனா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டினாலே எனக்கு அசுத்தமான காரியங்களில் கண்ணில் தெரிகிறது, சில குடும்பத்தில் வலு சிறுப்பத்தை நான் பார்க்கிறேன், சில குடும்பத்துக்குள்ளே நான் மறித்த ஆவிகளை பார்க்கிறேன்னு சொல்லி இரவு நேரம் முழுதும் எனக்கு ஒரு பயம் ஒரு திகில் காணப்படுகிறேன்னு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறீங்க. ரீது லஹோ துனிஹி பிலஹா துனஹோ ரஹா ரஹது விலாஹோ ரது ரபு ஷபலபிஹா தின்மாரி ஹிலாஹோ ரது நிகாந்துரபலா. அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசுக்கு சிலத்தினால் இயேசுக்கு சில நாமத்தை அழிக்கப்படட்டும். இந்த நாளில் அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா காரியத்திலுமே விசேஷமாக பாதுகாப்பு தர வேண்டும். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்கள் பாதுகாப்பில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய தனிமைகளை மாற்றுங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் அப்பா நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்லபடியாக ரிசல்ட் வாங்கிட்டாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்துக்கு வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்க, பலவிதமான காரியத்துக்கு வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்க. அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளியில் யாரெல்லாம் புறப்பட்டு போயிருந்தாங்களோ சகல காரியத்தையும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ வேலை வாசலே அப்பா திறந்தாங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். அதிகால வேலையில் துதிக்கிற துதியோட உங்களுடைய பாதப்படியிலே கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகால வேலை எங்களை எழுப்பிவிடுங்க. உங்கள் நாமத்தை உயர்த்தக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இந்த பூமியில் இருக்கிற அளவும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள வாழ எங்களுக்கு தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையில் நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. விசேஷமாக சில குடும்பத்தில் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கேன்சர் ரேட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கிட்னியில் ஃபெயில் ஆகிருக்காங்க. நிறைய குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும், பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த குடும்பத்தில் எல்லா பலவீனத்தையும் மாற்றி பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க ராஜா. அந்த குடும்பத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். அவங்களுடைய பாவம் அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமாக ஜெபிக்கிறீங்க. பரம தகப்பனே இந்த இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் கடன் மொத்தமாக உபத்திரப்பட்டாங்களோ அந்த எல்லா கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நாளை காலையில் எந்தெந்த காரியத்துக்காக இப்பொழுது யோசிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் உங்களுடைய பார்வையில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. நாளைக்குள்ள காரியத்துக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. உங்கள் நாம மாத்திரம் மேம்படட்டும். துதிகன மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனாள பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாக இதன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக ஆமேன். எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் ஜெபித்துள்ள கர்த்தர் வருகை நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.